தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பெட்ரோல் பங்குகளில் முறைகேடுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழலில் இதுபோன்ற பிரச்சினைகளை களைய இந்திய அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் நிறுவனம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறது என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு வாயிலாக பார்க்கலாம். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31 முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாரத்தை ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரமாக மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் கடைபிடித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஊழல் வேண்டாம் என்று சொல்லுங்கள், தேசத்துக்காக அர்ப்பணியுங்கள் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 5 வரை கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை இந்திரா நகரில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் நேற்று முதல் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு சரியான அளவில் பெட்ரோல் டீசல் வழங்குவதை உறுதி செய்ய அந்நிறுவனம் பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக காலை பங்க் திறக்கப்பட்டவுடன் பம்பிலிருந்து சரியான அளவில் பெட்ரோல் டீசல் வெளியேறுகிறதா என்பதை அங்கீகரிக்கப்பட்ட அளவு குடுவையின் வாயிலாக சோதனை செய்கின்றது. பெட்ரோல் பங்குகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்காக இந்தியன் ஆயில் நிறுவனம் பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடமானது சென்னை இந்திரா நகரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பெட்ரோல் பங்கில் தான் இருக்கிறோம். இந்த நிறுவனத்தில் என்னென்ன முன்னெடுப்புகளை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத இப்போ அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் திரு தினேஷ் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 5 லிட்டர் மெஷர்மெண்ட்டு டெய்லி மார்னிங் வந்து செக் பண்ணி எல்லா கஸ்டமருக்கும் காட்டுவோம். ஆக்சுவலாக அது 5 லிட்டர் மெஷர்மெண்ட்டு நம்ம காட்டினாதான் அன்னைக்கு வந்து பம்ப்லாம் ஓடும். அந்த மெஷர்மெண்ட்டில் அளவு நான் செக் பண்ணலனா பம்ப் ஸ்டாப் ஆகிடும். ரெகுலராக மார்னிங் 7:30 to 8:00 குள்ளே இதை பண்ணுவோம். மேலும் பெட்ரோல் டீசல் கலப்படமில்லாமல் உள்ளதா என்பதையும் அதற்குரிய உபகரணங்களை கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ட்ராப்பில் உள்ள இப்போ அடல்ட்ரேஷன் ஏதாவது கலப்படம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஃபில்டர் பேப்பரில் உள்ளக்கூடிய அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கலர் வந்து மாறும். ஆரஞ்சு கலர்லேயோ இல்லை வேறு ஏதாவது கலர்லேயோ அது மாறும். இது இப்படியே இது பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இது கலப்படம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். கூகுள் பே, ஃபோன்பே போன்ற செயலிகள் வாயிலாக பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களின் தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி வாயிலாக எத்தனை ரூபாய்க்கு எவ்வளவு அளவில் பெட்ரோல் டீசல் போடப்பட்டது என்பதை அனுப்பும் வசதியையும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இங்கு பெட்ரோல் டீசல் போட்டு செல்கின்றனர். வணக்கம், என் பேர் சுவாமிநாதன். நான் வந்து திருவான்மூரில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக தான் இந்திய பங்கு தான் நான் பெட்ரோல் போட்டுருக்கேன். ஐஓசி நிறுவனத்தில் நடத்தப்படுற அந்த பங்கில் வந்து எப்பவுமே நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையை வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருக்கீங்க. அதனால் நாங்கள் இனிமேல் வந்து பெட்ரோல் போட கண்ணை மூடிட்டு போடலாம் தைரியமாக. ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதில் ஊழல் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. எனவேதான் ஊழலை தடுக்கும் விதமாகவும் அது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் இந்தியாவில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஊழல் இல்லா சமுதாயத்தை உருவாக்க இந்திய அரசின் செயல்பாடுகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுவோம். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வின்சென்ட்டுடன் செய்தியாளர் TN பிரபு.